வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு பழமை போன்று வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள். இன்றைய சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களை இன்று பார்ப்போம். முதலில் ரியாத்திலிருந்து 290 கிலோமீட்டர் தூரத்தில் தமாம் ரோட்டில் நடந்த சால விபத்தில் திருமதி மலர் சபாபதி அவர்களும் செல்வி சியாமா சபாபதி அவர்களும் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்துடன் அறிவித்துக் கொள்கின்றோம். மிகவும் அதிர்ச்சியான செய்தி. அன்பு மனைவியும் ஒரே மகளையும் நொடிப்பொழுதில் இழந்துவிட்டு தனி மரமாய் நீக்கம். சபாபதி பிள்ளை இவ்வாறு தேற்றுவதென்று யாருக்கும் தெரிவதில்லை. மிகவும் திறமைசாலி திருமதி மலர் செல்வி சபாபதி, மதுரையை பூர்வீகமாக கொண்டவர், பேராசிரியர் திரு ஞானசம்பந்தம் அவர்களின் முன்னாள் மனைவி, ரியாத் தமிழ் சங்கத்தின் நிகழ்வுகளை தொகுத்து வழங்கியவர், பட்டிமன்றங்களில் உரையாற்றியவர். அதே போன்று அப்துல் ஹமீத் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியின் முதலிடம் பெற்று பழகுவதற்கு இனிமையானவர். மகள் சியாமா இந்திய பன்னாட்டு பள்ளியில் பயின்று பின்னர் அமெரிக்காவிலுள்ள கன்கோர்டியா கல்லூரியில் இளநிலை பட்டம் படித்தவர். பின்னே அதே கல்லூரியில் இந்திய பிரதிநிதியாக சென்னையில் வேலை பார்த்து வருகின்றார். அவருக்கு திருமணம் நிச்சயமாக இருந்தது. இப்பொழுது அது நடைபெறாமல் போய்விட்டது. துக்ககரமான செய்தி. டிரைவரின் தவறினால் ஒரு நிமிடத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது. இறைவனின் நாட்டம். இருவரும் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். அவர்களின் உடல் தமாம் ரோட்டில் உள்ள மருத்துவமனையில் உள்ளது. உடலை தாய்க்கம் அனுப்ப வேண்டிய நடைமுறைகளை யமால் சேட் மற்றும் சகாயம் அனில் மூவரும் சம்பவ இடத்துக்கு தற்பொழுது சென்று கொண்டுள்ளனர். திரு சபாபதி அவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினர் அனைவருக்கும் இறைவன் இந்த பேரிழப்பை தாங்கிக் கொள்ளும் சக்தியை கொடுக்க பிரார்த்தனை செய்வோம். இந்த வருடம் சவுதி அரேபியா மதீனா பல்கலைக்கழகத்துக்கு இலங்கையிலிருந்து 25 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவில் இயங்கி வரும் மதீனா பல்கலைக்கழகமான யமத்தில் இஸ்லாம் பில் மதீனாவின் வருடா வருடம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவது வழமை. அந்த வகையில் இந்த வருடம் இலங்கையிலிருந்து 25 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். முதல் கல்முனை பிரதேசத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 2 மாணவர்கள் மருதமுனை அக்பர் கிராமத்தினைச் சேர்ந்த முகமது தாஃபிக். அதேபோன்று ஹாமியா அரபு கல்லூரியில் 8 வருடங்கள் கல்வி கற்று மௌலவி பட்டம் முடித்து வெளியேறிய மாணவர்கள் ஆவார்கள். உயிர சித்தி அடைந்த இருவரும் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியிருப்பதுடன் அல்தாப் இஸ்லாமிய கற்கனர்கள் அரபு மொழி பிரிவிலும் ரிஸ்கான் கலை கலாச்சார பிரிவிலும் முதல் வருடம் மாணவர்கள் கல்வி கற்று வருகின்ற நிலையில் மதீனா பல்கலைக்கழகத்தில் கற்பதற்கு இவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் 19.57, இலங்கை ரூபாவில் 52.91. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்களை பொறுத்து அல்லது வங்கிகளை பொறுத்து இதில் கூறப்பட்டுள்ள பெறுமதிகளில் சிறு மாற்றங்கள் உண்டு. தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள் 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 194 ரியால். 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 212 ரியால். சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து கடத்த முற்பட்ட 1.5க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் கடத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டின் பொது இயக்குநரகம் எல்லை கடப்பு வழியாக சோளம் ஏற்றிய லாரி மூலம் சவுதி அரேபியா ராட்சியத்தில் போதை மாத்திரைகள் கடத்தும் ஒரு பெரிய முயற்சியை முறியடித்துள்ளார்கள். அதிகாரபூர்வமான செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் முகமது அல் நூயிதி சவுதி அரேபியா மற்றும் அதன் இளைஞர்களின் பாதுகாப்பில் சேதம் விளைவிக்கும் இலக்கி வைக்கும் குற்றவியல் நெட்வொர்க் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பின்தொடர்தல் அடிப்படையில் இந்த முயற்சி முறியடிக்க வழிவகுத்ததாக கூறியிருக்கின்றார். செப்டம்பர் மாதத்துக்கான ஏர் கெரியர்கள் விமான நிலையங்களின் வகைப்பாட்டை வெளியிடுகின்றார்கள். 2021 செப்டம்பர் மாதத்தில் பயணிகள் சமர்ப்பித்த புகார்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் விமான போக்குவரத்து மற்றும் விமான நிலையங்களின் வகைப்படுத்தலுக்கான குறியீட்டை பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் வெளியிட்டுள்ளது.
செப்டம்பர் மாதத்தில் விமான நிறுவனங்களுக்கு எதிராக பயணிகள் அளித்த மொத்த புகார்களின் எண்ணிக்கை வெளிப்படுத்தி இருக்கின்றது. சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் போர்களை கொண்ட மிக குறைந்த விமான நிறுவனம் வந்ததை குறியீடு காண்பித்து நிற்கின்றது. சவுதி அரேபியாவில் 100,000 பயணிகளுக்கு மொத்தம் 9 புகார்கள் மற்றும் சரியான நேரத்தில் புகார் செயலாக்க விகிதம் 74 வீதத்தை எட்டியது. அதே நேரத்தில் 100,000 பயணிகளுக்கு புகார்களுடன் 94 வீதம் சரியான நேரத்தில் செயலாக்க விகிதத்தில் 2வது இடத்தை பிடித்திருக்கின்றது. சர்வதேச விமான நிலையங்களின் குறியீட்டில் செப்டம்பர் மாதத்தில் 100,000 பயணிகளுக்கு 1 வீதம் என்ற விகிதத்தில் ரியாத்திலுள்ள ஹிங்காலி சர்வதேச விமான நிலையம் குறைந்த எண்ணிக்கையிலான புகார்களை கொண்டிருப்பதாக செப்டம்பர் மாதத்துக்கான விமான நிலையங்களுக்கான மதிப்பீட்டு குறியீடு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் மக்கா மஸ்ஜிதுல் அல்ஹரமில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் 200 பெண் காவலர் படையணியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மஸ்ஜிதுல் அல்ஹரம் மக்கா பகுதிகளில் இவ்வாறு சேவையில் 200 பெண்கள் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் காவல் கடமைகளில். தொடர்ந்து இன்றைய வைரஸ் தொற்று தொடர்பான நிலவரங்கள். தற்சமயம் 57 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் 2 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் 111 நபர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சையில் இருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 547,761 நபர்கள் ஆகும். சவுதி அரேபியாவில் இதுவரை 44 மில்லியன் மக்களுக்கு வைரஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 587 வைரஸ் தடுப்பூசி மையங்களோடாக இவை வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. 2022 ஃபீஃபா வேர்ல்ட் கப் தகுதிகான் சுற்றுகள் இடம்பெற்று வருகின்றது. அதன் அடிப்படையில் சவுதி அரேபியாவுக்கும் சீனாவுக்கும் இடம்பெற்ற போட்டியில் சவுதி அரேபியா 3-2 என்ற கணக்கில் முன்னிலையில் வகிக்கின்றது. இந்தியன் சோசல் போரத்தின் முயற்சியினால் இந்தியரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அல் அக்ஸாவில் பணிபுரிந்து வந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஜேக் கரிமுல்லா அக்டோபர் 4 திகதியன்று அல் அக்ஸாவில் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருந்தார். இந்திய சோசல் போரம் அல் அக்ஸா தமிழ் மாநில நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்திருப்பதுடன் அல் அக்ஸாவில் நல்லடக்கம் செய்ய தேவையான உதவிகள் செய்து தருமாறும் கேட்டுக்கொண்டனர். அதன் அடிப்படையில் 12 திகதியன்று அல் அக்ஸா மையவாடியில் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டிருப்பதை இந்தியன் சோசல் போரத்தின் சமூக பணிகள் தொய்வின்றி தொடர்வதாகவும் அறிவித்துள்ளனர். தகவல் இந்தியன் சோசல் போரம் கிழக்கு மாகாண சமூக ஊடகப் பிரிவு தமாம் சவுதி அரேபியா. நடு வீதிகளில் உலாவரும் சிங்கம் மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் ஒரு சிங்கம் சாலைகளில் அலைந்து திரியும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. சவுதி அரேபியாவின் சாலைகளில் சுற்றித் திரியும் சிங்கத்தை வனவிலங்கு அதிகாரிகள் பிடித்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் அல்ஹோபரில் உள்ள அசிசி அம்வாச் மாவட்டத்தில் நடந்துள்ளது. கால்நடை மருத்துவரின் மேற்பார்வையின் கீழ் தேசிய வனவிலங்கு மேம்பாட்டு மையத்தின் நிபுணர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த பகுதியின் சாலைகளில் சிங்கம் நடமாடுவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து சிங்கத்தை பிடித்திருக்கின்றார்கள். உள்ளூர் மக்களுக்கு எந்த சிரமமும் அந்த சிங்கம் செய்யவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. நகராட்சி அதிகாரிகளும் போலீசாரும் உதவியாக இந்த சிங்கத்தை பிடிப்பதற்கு உதவி புரிந்தனர். அதன் அடிப்படையில் மயக்கமருந்து செலுத்தப்பட்டு சிங்கம் பிடிக்கப்பட்டு விலங்கு காப்பகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஒரு பல் மருத்துவர் அல்லது மருந்தாளருக்கு குறைந்தபட்ச ஊதியம் 7,000 ரியால். பல் மருத்துவர்கள் மற்றும் மருந்தாளர்களுக்கு பணிபுரியும் உள்ளூர் மக்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் 7,000 ரியலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பல் மற்றும் மருந்தியல் பணியிடங்களுக்கான சுதேச மயமாக்கல் வழிகாட்டுதல்களை திருத்துவதன் மூலம் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா மனிதவள அமைச்சகத்தின் இந்த திருத்தத்தின் அடிப்படையில் 2022 ஏப்ரல் தொடக்கம் நடைமுறைக்கு வரும் என்றும் பின்னர் இந்த பதவிகளுக்கு நியமிக்கப்படும் சவுதி அரேபியா பிரஜைகள் குறைந்தபட்ச ஊதியமாக 7,000 ரியால் வழங்கப்படும் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் மருத்துவ சேவைகள் மருத்துவ உபகரணங்கள் துறையில் அதிக அளவில் உள்ளூர் மயமாக்கல் நடைமுறைக்கு வர இருக்கின்றது.
சவுதி அரேபியா தனியார் சுகாதார பராமரிப்பு மருந்து உபகரணங்கள் துறைகளில் பெரியளவில் வேலைகள் திருப்பி அனுப்புவதாக அறிவித்துள்ளார்கள். இந்த உத்தரவு பல் மருத்துவம் ஆய்வகங்கள் கதிரியக்கவியல் மற்றும் ஊட்டச்சத்து பொருந்தும் மருத்துவ பொருளங்கள் விற்பனை மற்றும் பழுது பார்ப்பதிலும் சவுதி அரேபியா பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் இத்த உத்தரவு April 11, 2022 தொடக்கம் நடைமுறைக்கு வரும் என்றும் சவுதி அரேபியா குடிமக்களை வேலைக்கு அமர்த்தும் பணிகள் சகல துறைகளிலும் சவுதி அரேபியா குடிமக்களை பணியமர்த்தும் பணிகள் துரிதகதியில் இடம்பெற்று வருகின்றது. தொழிலாளர் சந்தையில் அவர்களின் பங்களிப்பை அதிகரிக்க உள்நாட்டு மயமாக்கலை அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. பல் மருத்துவர்கள் மருந்தாளர்களுக்கு பணிபுரியும் சவுதி அரேபியா குடிமக்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் 7000 ரியாலாக இருக்க வேண்டும். பொறியியலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் 7000 ரியால் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு 5000 ரியால் மற்றும் மருத்துவ பொறியாளர்கள் துறையில் உள்ளூர் மய மக்களின் போது 8500 சவுதி அரேபியா வெளி நாட்டவருக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம். சில்லறை மற்றும் மொத்த துறைகளில் வெளிநாட்டு நிறுவனங்களின் கட்டுப்பாடு. சவுதி அரேபியாவில் சில்லறை விற்பனை மொத்த வர்த்தகத்தில் பணிபுரியும் வெளிநாட்டவர்கள் சூரா கவுன்சிலின் பரிந்துரைகள் நிறுவனங்கள் மற்றும் ஏஜென்சிகள் ஒழுங்குபடுத்துவது நாட்டில் சில்லறை விற்பனை மொத்த வர்த்தகத்துறையில் செயல்படும் வெளிநாட்டு நிறுவன முகவர்களை நிர்வகிக்க பரிந்துரைக்கப்படுகின்றது. பேருந்துகள் ரயில்கள் முழு இருக்கைகள் பயணிகளுக்கு அனுமதி. சவுதி அரேபியாவில் இண்டசிட்டி பேருந்துகள் ரயில்கள் அனைத்து இருக்கைகளும் பயணிகள் அமர அனுமதிக்கப்படுகின்றது. பயணிகள் அனுமதிக்கும் முடிவை பொது போக்குவரத்து ஆணையகம் பல்வேறு துறைகளுடன் கலந்தாலோசித்து வருகின்றது. ஈசான் மற்றும் பர்சான் தீவுக்கு இடையே உள்ள படகு முழு இருக்கைகளும் அனுமதிக்கப்படும் என்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துபவர்கள் சுகாதார அமைச்சகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட 2 டோஸ் தடுப்பூசி பெற்றிருக்க வேண்டும் என்றும் தடுப்பூசி பெறுவதிலிருந்து விலக்கு பெற்றவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்றும் ஆணையகம் கூறியிருக்கின்றது. ஆண்டுக்கு $100 பில்லியன் அந்நிய முதலீட்டு இலக்கு தேசிய மூலோபாய முதலீட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்திய மாணவர்கள் +2 மாணவர்களுக்கான சவுதி அரேபியா ஓட்டுநர் உரிமம். இந்தியாவின் +2 மாணவர்கள் சவுதி அரேபியா ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ளனர். சவுதி அரேபியாவின் அல் ஹாசிம் மாகாணத்தில் உள்ள புரைடாவில் வசிக்கும் காசர்கோடு மேல்பரம்பு இகாரிமத் கிலூரின் மகள் நிசா நஸ்மத் சவுதி அரேபியா ஓட்டுநர் உரிமம் வழங்கியிருக்கின்றார். முதல் முயற்சியிலே தீர்வுகளில் வெற்றி பெற்ற நிசா நஸ்மத் உரிமத்தை புரைடா போக்குவரத்து பெண்கள் மேற்பார்வையாளரிடமிருந்து ஒப்படைத்துள்ளார். இவர் +2 பட்டதாரி. 17 வருடங்களாக குடும்பத்துடன் புரைடாவில் இருக்கும் இக்ரிமத் கமிட்டியின் நிர்வாக உறுப்பினராகவும் ஹாசிமில் உள்ள நன்கு அறியப்பட்ட சிக்கன் குழு மேற்பார்வையாளராகவும் உள்ளார். வெளிநாட்டவர்களை மோசடி செய்ய மொபைல் சிம்களை பயன்படுத்திய சவுதி அரேபியாவில் இருக்கும் வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டவர்களை ஏமாற்ற மொபைல் சிம்களை பயன்படுத்தி சவுதி அரேபியாவில் வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். ரியாத் காவல்துறை ஊடக பேச்சாளர் மேஜர் காலித் இதனை அறிவித்துள்ளார். தொடர்ந்து இன்று இலங்கையின் இன்றைய வைரஸ் தொற்று தொடர்பான நிலவரங்கள். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 31 நபர்கள் வைரஸ் பெருந்தொற்றின் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். நன்றி. மீண்டும் இன்னமொரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.